ரெஃப்ளக்ட் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டை சேர்ந்த பக்தர்கள் அண்டை மாநிலமான ஆந்திராவில் இருக்க திருப்பதிக்கும், அதே போல் கேரளாவில் இருக்கிற சபரிமலைக்கும் எப்பவும் போய் சாமி கும்பிட்றது வழக்கம். அதுலேயும் குறிப்பாக சபரிமலையை பொறுத்த வரைக்கும் மாலை போட்டு விரதம் இருந்து இருமுடி கட்டி தமிழ்நாட்டை சேர்ந்த லட்சக்கணக்கானவங்க வருஷா வருஷம் போய் சாமி கும்பிட்றாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் போனாங்க. ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சின்ன பையன், அப்பா எங்கப்பா போனன்னு ஒரு பஸ்ல நின்று அழுகிறான். அதுக்கு காரணம் கூட்டம். கூட்டம்னா சாதாரண கூட்டம் இல்லைங்க, கட்டுக்கடங்காத கூட்டம். இந்த பிரச்சனை நாட்டோட நாடாளுமன்றத்தில் பேசப்படுது. கேரள உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்குது. என்ன நடக்குது சபரிமலையில், வாங்க விரிவா பார்க்கலாம். மண்டல பூஜைக்காக கடந்த நவம்பர் 16 தேதி சபரிமலை நடை திறக்கப்பட்டது. அன்னையிலேருந்தே பக்தர்கள் வந்து அங்கே போயிட்டு இருந்தாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் போனாங்க, கேரளா சேர்ந்தவங்களும் வந்தாங்க, பிற மாநிலத்திலேருந்தும் வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஆனால் டிசம்பர் 1 தேதியிலேருந்து அந்த வரக்கூடிய பக்தர்களின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாயிருச்சு. அதாவது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100,000 பேர் அல்லது அதுக்கு மேலேயே அங்கே வந்து சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. இதில் ரெண்டு விதமாக பக்தர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படுது. ஒன்று வந்து ஆன்லைன் முறை மூலமாக கொடுக்குறாங்க, அதாவது ஆன்லைன் முன்பதிவு. இதில் வந்து 90,000 பேர் வந்து பதிவு செஞ்சு அங்கே வந்துட்டு இருந்தாங்க. அது போக நிலக்கல்ல ஸ்பாட் புக்கிங் மூலமாகவும் பக்தர்களுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 100,000 அதிகமானவர்கள் வந்து சபரிமலைக்கு போய் சாமி தரிசனம் செய்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, ஒரு நிமிடத்தில் 450 பேர் வந்து அந்த 18 படியில் ஏற்றி அனுப்பி வச்சுருக்காங்களாம் போலீஸ், கேரளா போலீஸ் அவங்க கொடுத்த தகவல் தான் இது. அந்த அளவுக்கு அங்கே கூட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகுது, அந்த பிரச்சனை பெருசாகிட்டே போகுது. அதை பார்த்த கேரள ஹைகோர்ட் வந்து தாமா முன் வந்து இந்த விஷயத்தை பற்றி விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க தேவசம்போர்டுகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, எங்க இவ்வளோ கூட்டம் அதிகமாக வருதே, நீங்கள் ஏன் வந்து நடை திறக்கிற நேரத்தை அதிகரிக்கலாமே, அதுக்கு ஏதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அதுக்கு தேவசம்போர்டு தரப்பில், இல்லை இல்லை, எங்களால் நடை திறக்கிற நேரத்தையெல்லாம் வந்து அதிகரிக்க முடியாது, இந்த நேரம் தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சேலம் மாவட்டம் பாப்பநாயக்கம்பட்டியை சேர்ந்த ஒரு 12 சிறுமி சபரிமலைக்கு போயிருக்காங்க. அப்பாச்சி மேடு அப்படிங்கிற இடத்துல திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்து இறந்து போயிட்டாங்க. இதுக்கு கூட்ட நெரிசல் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்லப்படுது. இல்லை இல்லை, அந்த சிறுமிக்கு ஏற்கனவே உடல் ரீதியான பிரச்சனைகள் இருந்தது, அதனால தான் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பிரச்சனையோட தீவிரத்தை உணர்ந்த தமிழக முதலமைச்சர், தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுக்கணும்னு கேரள அரசை வலியுறுத்தினார். அது மட்டும் இல்லை, தமிழக தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அவர்கள் வந்து கேரள தலைமைச் செயலாளரை தொடர்பு கொண்டு, எங்கள் மாநிலத்திலேருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் தேவையான வசதிகளை வந்து செஞ்சு தரணும் அப்படின்னு அவரும் ஒரு ப்ரெஷரை கொடுத்தார். இருந்தாலும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அங்கே சிரமப்படுறது தொடர்கதையாக நடந்துக்கிட்டே இருந்தது. எந்த அளவுக்கு அப்படின்னா, பம்பை வரைக்கும் போயிட்டு கூட்டம் அதிகமாக இருக்கிறதை பார்த்துட்டு நம்மளால் சன்னிதானத்துக்கு போய் ஐயப்பனை தரிசிக்க முடியாது அப்படின்னு அங்கேருந்து பாதியில் பக்தர்கள் திரும்பி வரக்கூடிய நிலைமையெல்லாம் ஏற்பட்டிருக்குது. கட்டுக்கடங்காத கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கேரள போலீஸ் திணறிக்கிட்டு இருக்கு. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் இவ்வளவு கூட்டம் அதிகமாகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, 2-3 விஷயங்கள் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, நான் தொடக்கத்திலே குறிப்பிட்டேன், ரெண்டு விதமாக பக்தர்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அப்படின்னு. அதில் ஒன்று ஆன்லைன் முன்பதிவு. இதில் வந்து ஒரு நாளைக்கு 90,000 பேருக்கு வந்து முன்பதிவு செஞ்சுக்கலாம். இந்த முறையை நிர்வகிக்கிற பொறுப்பு வந்து கடந்த ஆண்டுகளில் கேரள போலீஸ் இருந்தது. இந்த வருஷம் அது தேவசம்போர்டுகிட்ட போயிடுச்சு. அவங்க அதை சரியாக நிர்வகிக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, இவங்க வந்து ஆன்லைன் புக்கிங் வந்து ஒரு 60,000 பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. அதே போல் ஸ்பாட் புக்கிங்கில் நிலக்கல்ல அங்கேயும் அனுமதி கொடுத்துட்றாங்க. ஆனால் இவங்க 60,000 பேர் வருவாங்கன்னு அதுக்கான ஏற்பாடுகளை அல்லது அதுக்கான வசதிகளை செய்யும்போது ஆன்லைன் புக்கிங்லேயே 90,000 பேர் வந்துடுறாங்க. அதுபோக ஸ்பாட் புக்கிங்கில் ஒரு 30-40,000 பேருக்கு அனுமதி தரப்படுறதா சொல்லப்படுது. ஸோ எல்லாருமா சேர்ந்து
கிட்டத்தட்ட ஒரு 100,000-லேருந்து 150,000 பேர் அங்கே ஒரே டயத்தில் ஒரே நாளில் வரும்போது பயங்கர கூட்ட நெரிசல் ஏற்படுது. இப்போ சபரிமலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு இதுதான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த தவறை தேவசம்போர்டும் கொஞ்சம் உணர்ந்ததாக தான் தெரியுது. அதனால தான் அவங்க வந்து ஆன்லைன் புக்கிங்கை 90,000-லேருந்து 80,000-ஆக குறைச்சிட்டாங்க. அதே போல் நிலக்கல்லில் வந்து ஸ்பாட் அனுமதி தரப்படுறதில்ல அப்படிங்கிற தகவலும் நமக்கு வந்திருக்கு. அதே போல் இன்னொரு முக்கியமான பிரச்சனையாக சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, இப்போ பம்பை வரைக்கும் பக்தர்கள் வந்து தங்களுடைய சொந்த வாகனத்தில் போக முடியும். ஆனால் அங்கேருந்து மலைக்கு வந்து அரசாங்கம் ஏற்பாடு பண்ணி தர்ற பஸ்ஸில் தான் போக முடியும், அவங்களுடைய சொந்த வாகனத்தில் போக முடியாது. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கானவங்க வரும்போது போதிய பேருந்து வசதிகள் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. என்ன தான் கேரள அரசு தரப்பில் நாங்கள் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பேருந்து விடுறோம் அப்படின்னு சொன்னால் கூட, கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கானவர்களுக்கு இந்த பேருந்துகளின் எண்ணிக்கை பத்தலை. அதனால் நீண்ட காத்திருப்புக்கு பின், அதாவது கிட்டத்தட்ட நிலக்கல்லேருந்து சபரிமலைக்கு போகிறதுக்கு 18 மணி நேரம் வரைக்கும் ஆகுது அப்படிங்கிற புகார்லாம் வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, சபரிமலையில் காத்திருக்கக்கூடிய பக்தர்களுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை, குறிப்பாக வந்து உணவு தண்ணி கூட கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற புகாரும் முன்வைக்கப்படுது. சரி, இதெல்லாம் வந்து இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்தி அனுப்ப வேண்டியது கேரள போலீஸ் தானே. அவங்க தரப்பில் இந்த பிரச்சனைக்கு காரணமாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 18-ஆம் படி நனையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒரு மேற்கூரை அமைக்கிறதுக்காக அதை சுற்றி வந்து ஒரு கல் தூண்களை அமைச்சிருக்கிறாங்க. நாங்கள் வழக்கமாக வந்து அந்த கல் தூண் இருக்கிற இடத்துல இருந்து தான் பக்தர்களை வந்து 18-ஆம் படியில் வந்து ஏற்றி விடுவோம். கடந்த சில ஆண்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 750 பேர் வரைக்கும் கூட ஏற்றி விட்டுருக்குறோம். ஆனால் இந்த வருஷம் இந்த கல் தூண்கள் இருக்கிறதுனால 450 பேர் வரைக்கும் தான் எங்களால் ஏற்றி விட முடியுது. இந்த மாதிரியான எண்ணிக்கை குறைஞ்சதும் கூட்ட நெரிசல், அதாவது யதார்த்தமாகவே எண்ணிக்கை குறையும் போது கூட்டம் அதிகமாகும் இல்லையா. இப்போ 750-லேருந்து 450 அப்படின்னு வரும்போது கிட்டத்தட்ட 300 எண்ணிக்கை குறைஞ்சிருது இல்லையா. இப்படி ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 300-300 குறையும் போது ஒரு மணி நேரத்துக்கு அந்த எண்ணிக்கை எவ்வளோ ஆகுது, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 1000களில் தாண்டி அது போகுது. இதுவும் வந்து சபரிமலையில் கூட்ட நெரிசல் அதிகரிக்க முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி கேரள போலீஸ் தரப்பில் சொல்லப்படுது. பக்தர்கள் பிரச்சனையாக மட்டும் இந்த சபரிமலை பிரச்சனை இல்லை, அது அரசியல் பிரச்சனையாகவும் மாறிடுச்சு. அதோட வெளிப்பாடு தான் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வந்து நாடாளுமன்றத்திலேயே இந்த பிரச்சனையை முன் வச்சு பேசியிருக்கிறாங்க, இதுக்கு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மத்திய மாநில அரசுகள் சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு போதுமான வசதிகளை செஞ்சு தரல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் அவங்க முன் வச்சிருக்கிறாங்க. ஆனால் இதை கேரள அரசு மறுத்திருக்கிறாங்க. நாங்கள் எல்லா வசதியும் செஞ்சு தான் கொடுத்துருக்குறோம், ஆனால் கேரள அரசு மீது வேணும்னே குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எதிர்கட்சிகள் இதை அரசியலாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வந்து பேசியிருக்கிறார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சபரிமலைக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, இதெல்லாம் நீங்கள் அப்புறம் பேசிக்கங்க, யார் நல்லவங்க யார் நல்லா செஞ்சா செய்யலை அப்படிங்கிறலாம் அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல எங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செஞ்சு கொடுங்க, கூட்ட நெரிசலை சமாளிக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுங்க. ஏன்னா திருப்பதியிலேருந்து தான் ஒரு நாளைக்கு 1000கணக்கானவங்க போகிறாங்க, அங்கேயெல்லாம் இந்த பிரச்சனை வரல. ஆனால் அந்த மாடலை ஃபாலோ பண்ணுறோன்னு சொல்லக்கூடிய நீங்களும் அதை செய்யணும் இல்லையா, நீங்கள் ஏன் அதை செய்யலை, அதை செஞ்சு கொடுங்க அப்படிங்கிறது தான் சபரிமலைக்கு போகக்கூடிய பக்தர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. நம்மளுடைய எதிர்பார்ப்பும் அதுதான். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.